உயர்நீதிமன்ற நீதிபதி, இப்போது பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக பொறுப்பு வாய்ந்த நல்ல மனிதர், அவர் என்ன சொல்லுறாரு, இதை படிச்சுட்டு எனக்கு ரெண்டு நாளாக தூக்கமே வரல அப்படிங்கிறார். அவரும் நீதிபதி தானே, அப்போது இதில் தவறு நடந்திருக்குங்கிற மாதிரி அவருக்கு தோணுது இல்லையா? அது மாதிரியான ஒரு தீர்ப்பை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதான், அவ்வளோதான். மற்றபடி யார் மீதும் பழி சுமத்துவதல்ல. என்னை பொறுத்தவரையில் ஆரம்பிச்சுருந்தான் சொல்லிட்டு வரேன், இது வந்து அவசரகதியில் மாற்றப்பட்டதும் அவசரகதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுமே இதே இந்த அளவுக்கு ஒரு ப்ரெசிபிடேட் பண்ணியிருக்கேன்னு தோணுது. இது இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கொடுத்துருக்குற இந்த வழக்குக்கு அப்படின்னு தோணுது. அதனால தான் இந்த மாண்பு உயர்நீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்க தீர்ப்பை நான் முழுவதுமாக வரவேற்கிறேன். இது மாதிரி ஒரு ராங் ப்ரெசிடென்ட் வந்துடக்கூடாது. இது இந்த இடத்துல வந்து இது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேவித்த வழக்கு. ஸோ இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து வழக்கு போட்டு விசாரணை நடத்தி இன்றைக்கி வந்து அந்த டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். இதை தாண்டி நீங்கள் ஒரு வருமான வரித்துறையில் பணியாற்றி அதிகாரியாக சொல்லுங்கள், வருமான வரித்துறை இதில் என்ன மாதிரி சார் இன்வால்வ் ஆகிருப்பாங்க? ஏன்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு தான் இது. ஸோ வருமான வரித்துறை ஆக்ஷன் இதில் ஏதாச்சும் இருக்குமா? இல்லை வருமான வரித்துறை ஆக்ஷன் இருக்கு மேலே இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இரண்டு மூன்று என்ன, வருமான வரித்துறை இப்போ ரீஓப்பன் பண்ணுறதுக்கு கூட இப்போ கால அளவெல்லாம் போயிடுச்சு. இப்போது ஒரு ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது வந்து இப்போ வந்து ரீஓப்பன் பண்ணவே முடியாது, திரும்ப எடுக்கவே முடியாது. வருமான வரித்துறை அதுக்கு இடமே கொடுக்கல, ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இந்த லஞ்ச ஒழிப்பு எடுத்துக்கக்கூடியதுங்கிறது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 ஊழல் தடுப்பு சட்டம் 1988 அதுலேருந்து எடுத்திருக்காங்க. அதில் பிரிவு 13 அதுதான் என்ன சொல்லி கிரிமினல் மிஸ்கான்டக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறது, சரிங்களா? இந்த கிரிமினல் மிஸ்கான்டக்ட், கிரிமினல் வார்த்தை வந்தாலே அதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் வராது, சரிங்களா? அது வந்து கிரிமினல் அப்படின்னாலே அது வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது ஒரு கிரிமினல் சட்டம், சரிங்களா? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம், மணி லாண்டரிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரைம். அதே மாதிரி இதில் வரும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வரக்கூடிய போது இந்த செக்ஷன் 13 அதெல்லாம் இப்போ வந்திருக்கிறது, இந்த தீர்ப்பவர்கள் நம்ம அதுக்கேடு தான் வந்திருக்கோம். அதில் தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறதெல்லாம் வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்லும்போதே வந்து இட் இஸ் செட் டு பி கிரிமினல் மிஸ்கான்டக்ட். அப்போ கிரிமினலுங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே வருமான வரி வராது, ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இந்த கிரிமினல் மிஸ்கான்டக்ட்டுக்கு வந்து அவங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, மொத்தம் ஒரே ஒரு வரி தான் அது. அவங்க மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டங்கிறது மொத்தம் 30 பிரிவுகள் தான். அதில் இந்த 13வது பிரிவு தான் இதை பற்றி பேசுது, 13(1)(b) கீழே இது வருது ஆக்சுவலாக. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எ பப்ளிக் சர்வெண்ட், நல்லா வச்சுங்க, என்ன ஒரே ஒரு வரி தான், முதல்ல இங்கிலீஷில் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்டென்ஷனலி என்ரிச்சஸ் ஹிம்செல்ஃப் இல்லிசிட்லி டூரிங் தி பீரியட் ஆஃப் இஸ் ஆஃபீஸ், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது 4 சொல்லியிருக்காங்க, இன்டென்ஷனலி என்ரிச்சஸ் இல்லிசிட்லி டூரிங் தி பீரியட் ஆஃப் ஆஃபீஸ், 4 சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு டெலிபரேட்டாக பண்ணக்கூடிய ஒரு தவறு, அதுதான் இன்டென்ஷனல், சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் என்ரிச்சஸ், தன்னை விட அதிகமாக அதுக்கு தான் கீழே வந்து அந்த டிஸ்ப்ரொபோஷனல் இன்கம்ங்கிறது என்னங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூணாவது இல்லிசிட்லி அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லிசிட்லினா நேரான வழி இல்லாமல் தவறான வழிக்கூடிய எல்லாமே, சரிங்களா? இல்லிசிட்டை தான் சட்டவிரோதமாக தவறான வழிகள் வந்துருக்கிறது. அதுக்கப்புறம் தான் டூரிங் தி பீரியட் ஆஃப் இஸ் ஆஃபீஸ், அப்போ நேரத்தில் அவர் வந்து பதவியில் இருந்திருக்கணும். இதை மாண்பு உயர்நீதிமன்றம் இப்போது உறுதி செய்திருக்கிறது. சரி, இப்போ இது வந்து டிவிஎஸ்சி அவங்க சப்மிட் பண்ண அந்த கேஸ் அடிப்படையில் தான் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அமைச்சர் பொன்முடிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் இருக்குது? இப்போ வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்பீல் போவாங்க. ஏன்னா இப்போ 21ஆம் தேதி கிட்டத்தட்ட நாளானிக்கு வந்து இந்த தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கிறதா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் மிக நிச்சயமாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல, இன்னும் முழுமையாக தீர்ப்பு தெரியல. ஏன்னா இப்படி செய்திகள் தான் வந்திருக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உயர்நீதிமன்றம் இது நிரூபணமாக இருக்குது என்று உறுதியாக சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் போகிறபோது என்ன செய்ய முடியுங்கிறது தெரியல. ஏதாவது ஏதேனும் ஒரு இடத்துல குற்றம் நிரூபணம் ஆகிவிட்டதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் இல்லை குற்றமே நடக்கலைங்கிறதுக்காக எப்படி உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும்?